இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்ன இது என்ன பண்ண போகுது அப்படின்னா மனசோகங்கள் மனசோகத்தை நீக்கக்கூடிய ஒரு பிரயோகம் ஏன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது இது ஒருத்தருக்குன்னு கிடையாது நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க அந்த வேலை ப்ரெஷர்னால ஒரு மன சோகங்கள் இருக்கும் அதே மாதிரி சிலர் சில பேருக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருப்பாங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன சோகங்கள் இருக்கும் சில பேருக்கு குழந்தைகள்னால மனசோகங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து அவங்க அவங்களுக்கு யாருக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இதை செய்யும்பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் இதை இதோடு சேர்த்து இதுக்கு தேவையான இது என்ன தாந்திரிகம் அப்படின்னா மூலிகை இந்த மூலிகை தாந்திரிகத்தில் இது ஒரு சின்ன பிரயோகம் அண்ணா இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நான் சொல்லித்தரேன் இதை நீங்கள் உங்கள் ஆற்றுலேயே செய்யலாம் செய்யும் செஞ்சுட்டு இதை நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் தெரியும் அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரி ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் இருந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அன்பான இது சொல்கிறேன் ஒரு கைடன்ஸ் லெவலில் என்ன பண்ணணும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக அரசர்கள் மிக சக்தியானவர்கள் அப்போ அவங்களையும் பிரீத்தி பண்ணிக்கோங்க ஜாதகத்தை உங்கள் சுய ஜாதகத்தை வந்து ஜோதிட ரீதியான ஆய்வு செஞ்சு அதையும் நீங்கள் சரி செஞ்சுண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுண்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக வழிபாடையும் செய்யுங்கள் நான் ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதை செய்கிறவங்க இது மூலமாக சக்ஸஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வரக்கூடியது இதுக்காக நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு சொல்லலை நான் ஜாதகத்துக்கு காசு வாங்கி தான் பார்ப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு வேணான்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியிட்ட கூட போய் பார்க்கலாம் ஆனால் அதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அன்பர்களே அதையும் நீங்கள் செஞ்சுண்டு அந்த தாந்திரிக ரீதியாக பண்ணும்போது நூறு சதவீத வெற்றி உறுதி அதே மாதிரி இந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது இது என்ன மாதிரி இதெல்லாம் கொடுக்கும் இந்த தசாபுத்தி அந்தரத்தில் வந்து ராகு கேது சேர்க்கைகளோ அதே மாதிரி சந்திரனோட உங்களுக்கு கேது பகவான் சேர்ந்தோ அந்த நேரங்களில் அதே மாதிரி ராகு பகவானோட சூரியன் சேர்ந்து கணக்கோ அதே இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட சனீஸ்வர பகவான் சேர்க்கை வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாதக ரீதியாக பார்த்துக்க சொல்கிறோம் சரிங்களா அதோட இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிரயோகங்கள்ல உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா விஷ்ணு கிராந்தி வேர்னு கிடைக்குங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகைன்னு கிடைக்குங்க சரிங்களா இந்த இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த ஏதாவது ஒரு ப பழமையான நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க இதோட சேர்த்து வந்து நம்ம தர்ப புல் தர்ப புல் வாங்கிக்கோங்க அது வந்து தர்ப குச்சியாகவே தர்ப இதா புல்லாகவே கிடைக்கும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பூஜை பண்ணுற கடையிலே கிடைக்கும் இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளருக்கு செடி அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஒரு பிரயோகமாக நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் மெனக்கிட்டு மெனக்கிட்டுக்கோங்க இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளருக்கு செடி வந்து நர்சரியில் கிடைக்குங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே ஒன்றா சொல்லித்தரேன் அந்த வெள்ளருக்கு செடி எடுத்துக்கிறது அந்த வெள்ளருக்கு செடியை வந்து அமாவாசை போகிற மிதேபரை அஷ்டமி வளர்புற அஷ்டமி காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதை மெதுவாக நகம்படாமல் மெதுவாக எடுக்கிறது அதை போய் வடக்கு போகிற வேறு எடுத்துக்கிறது இது உடனே வேறு மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்கக்கூடாது சித்தர்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் வடக்கு போகிற வேறு எடுத்துக்கிறது அதை வந்து நகம்படாமல் அப்படி உடைக்கிறது உடைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிட்றது அதை கொஞ்சம் உலர்த்திடுறது உலர்த்திடுறதுன்னா நீங்கள் வந்து தனியாக அதை வெயிலில் போடாமல் தனியாக எடுத்து வச்சிடுறது இதோட சேர்த்து என்ன பண்ணுறது அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்கிறது சிவம் காக்கும் சிவம் இல்லம் சிவம் காக்கும் சிவம் சொல்லிட்டு சித்தர்கள் நாளையும் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாபங்கள் வந்து பொயிடணும் இது வந்து நல்ல விஷயங்களுக்காக தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு மனசார சிவபெருமான்டையும் பார்வதி தேவியிட்டையும் மனசாரம் நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறமா அந்த விஷ்ணு கிரந்தி வேறுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ப புல் சொல்லியிருந்தேன் இல்லையா இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஈஸ்வர மூலிகை சொல்லியிருந்தாலே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா காப்பரில் கேட்டிங்கன்னா அந்த பூஜா கடையில் கேட்டிங்கன்னா அந்த காப்பரில் வந்து அந்த குண்டம் மாதிரி இருக்கிறது கிடைக்கும் இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரே ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வெராட்டி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெராட்டி மேலே வந்து பச்சக்கர் பூரம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வசதியாக இருக்கிறவங்க பச்சக்கர் பூரம் வைக்கலாம் ஏன்னா கற்பூரத்தோடய பச்சக்கர்பூரம் கூட அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுன்னு மனசார நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மனசார நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயக பெருமான மனசார நினச்சிக்கோங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை மனசார மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓம் வக்ர துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அதை எரிய விடுங்க எரிய விட்டுனே மனசார நினச்சிட்டே வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரை நினச்சிக்கணும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும் குலதெய்வத்தை எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் குலதெய்வ அருள் ரொம்ப அப்படிங்கும் பொழுது அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறது அதுக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிறது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு முனீஸ்வரர் தான் குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிகா பராக்குன்றதை சேர்த்துக்கணும் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் முனீஸ்வராய சரிகா பராக்கின்றத சேர்த்துக்கோங்க இதில் அம்பாள்னா அந்த பேர் அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறது இதுக்கப்புறமா இந்த இது எரியும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மனசுக்குள்ளே சிவபெருமானையும் பார்வதியும் மனசார நினச்சிக்கிறது இந்த மாதிரி மன ரீதியான அழுத்தங்கள் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி பாவிச்சிக்கிறது ஏன்னா மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்தி உண்டுங்க அப்போ எனக்கு மன சந்தோஷங்கள் நிறைந்திருக்க இறைவாக நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சிவபெருமான மனசார நினச்சிக்கிறது இதை மனசார நினச்சிண்டு சிவபெருமான மனசார நினச்சிக்கிறது பதினெட்டு சித்தர்களை மனசார நினச்சிக்கிறது நினச்சிண்டு இதை நீங்கள் வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது எரிஞ்சிரும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அதை லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதை அப்படியே மெதுவாக கையிலால் எடுக்க முடியலன்னா ஒரு கரண்டினால் இதெல்லாம் புதுசாக இருக்கிறதா வச்சுக்கோங்க இதை நீங்கள் வெள்ளி கிண்ணம் இருந்தால் வெள்ளி கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இல்லை என்ற வெள்ளி கிண்ணம் இல்லைங்கன்னா காப்பர் பிளேட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதுக்காக இதை எடுத்து அதில் போட்டுருங்க இதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு அளவு எடுத்துட்டு இதில் வந்து பசு நெய் விடுங்க இந்த பசு நெய்யை விட்டுட்டு இதை நல்லா இந்த இந்த விரலால் மோதிர விரலால் எடுத்து நல்லா தேயுங்க இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுட்ரு பவுடராக வாங்கிக்க கெமிக்கல் இது வாங்காதீங்க நல்ல சில ஜவ்வாதுகள் உண்டுங்க ஒருவேளை ஒரிஜினல் ஜவ்வாது வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எங்கக்கிட்ட கிடைக்குங்க சரிங்களா அது நம்மளாக தயார் பண்ணக்கூடிய மெத்தடு பண்ணுறோங்க அது வேணும்னா நீங்கள் அதனால் கடையில் கிடைக்கக்கூடிய அஞ்சு ரூபா பத்து ரூபா மாதிரி நம்மகிட்ட இருக்காதுங்க ஏன்னா ஒரிஜினல் திங்ஸ்லாம் நம்ம போகிறனால அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் வேணும் கேட்குறவங்க எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கடையில் போய் உங்களுக்கு பிடிச்ச கடையில் வாங்கிக்கோங்க அந்த ஜவ்வாதை கொண்டு போய் அதில் கலந்துக்கோங்க அதை நல்லா தேய்ச்சே வர வர நல்லா குழைய குழைய வரும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளி சிம்லையோ சிமிழ்ன்றது அந்த இது எடுத்து அதில் வைக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் எடுத்து வைக்கலாம் தயவு செஞ்சு இதை எவர் சில்வர்லேயோ பிளாஸ்டிக்லேயோ வைக்காதீங்க இதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த அஞ்சனத்தை இட்டுண்டே போங்க இட்டுண்டே போனதுனா இந்த புருவத்துக்கு நடுவில் நான் வச்சிருக்கிற மாதிரி இதை நீங்க வச்சுட்டே வர்றதும் அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த இந்த இடம் பேர் வந்து விசுத்தி சக்கரம்னு பேர் சரிங்களா இந்த விசுத்தி சக்கரத்தில் இதை எடுத்து வைங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது எங்க அப்படின்னா இந்த நடு நெஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்புற அஷ்டமியில் ஆரம்பித்து இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வரும்பொழுது என்னாகும்னா மனரீதி ரீதியான அழுத்தங்கள் உங்களை விட்டு போகும் மன சந்தோஷங்கள் கிடைக்கும் இந்த மனசு மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி மனசே ரொம்ப சந்தோஷமாக லைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இதே போல் நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் உள்ள வீடியோஸ் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா நிறைய அதில் பதிவுகள் போட்டிருக்கோம் அதே மாதிரி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ ஓம்